ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி தாலி கறியானை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கிலோ மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவை அளவு வந்து நான் போடும்போது சொல்கிறேங்க. பூண்டு ஒரு பெரிய பூண்டாக எடுத்து பாதி நச்சு வச்சுக்கோங்க, பாதி முழுசாக வச்சுக்கோங்க. வெங்காயம் சிறு வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியரிசி மாவு வேணுங்க, பொரியரிசி மாவு 2 ஸ்பூன். அப்புறம் வந்து மிளகு இருக்குது பார்த்தீங்களா, மிளகு வறுத்து அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப நெய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க, 1 கிலோ கறிக்கு. அப்புறம் பட்டை தேவை 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம். அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போடுவேன். மிளகாயத்தூள் வந்து 4 டீஸ்பூன் போடுவேன், சரிங்களா. இப்போ நம்ம தாளிக்கறி நேரத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து நம்ம வந்து நெய்யும் ஆயிலும் கலந்து தாங்க சேர்க்கணும். ஒரு 50 கிராம் இங்கே பாருங்கள், 25 கிராம் ஆயில் சேருங்க, 25 கிராம் நெய் சேருங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் தாலியானத்துக்கு ருசி அதிகரிக்கும். தாலியானங்கிறது வந்து அது வந்து எந்த சைடு வைப்பாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சைடு தான் வைப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், பட்டை 4 போட்டதும் அது நல்லா வெடிப்பு வரும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சிறு வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க. அதோட இப்போ போட்டு அது நல்லா நம்ம வதக்கணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த நெய்யும் ஆயிலும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதக்கும் போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதோட கறியை போட்டுடலாம். கறியை வந்து அழகாக துண்டு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக வைக்கலாம் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி வச்சு இப்போ கறியை போட்டுருங்க. அந்த கறியும் சேர்ந்து இந்த ஆயிலோட வந்து ஆயில் நெய் எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அப்போ தாங்க சுவையாக இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க, ஓகேங்களா. ஈரல் துண்டுகளும் போட்டு வதக்கிங்க. அப்போ தான் கறி வாங்கும்போது ஈரெல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் தாலி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இது மாதிரி அந்த எண்ணெய் நெய் நம்ம போட்டிருக்க அந்த மிளகு சீரகம் பட்டாதோட சேர்த்து கறியை நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வந்து நல்லா தேவைன்னா கூட வச்சுக்கலாம், கம்மியாக தேவைன்னா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் போட்டதோட கரண்டி வச்சு நல்லா வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி வதக்கிடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது அப்படியே இருக்கட்டும், எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்தலாம். உப்பு பொறுத்தபோது தேவைக்கேற்ப தான் சேர்க்கணும். நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை உப்பு தேவை அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக தேவைன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பையும் சேர்த்துட்டோம். இப்போ அதுலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தனியாக வந்து கொஞ்சம் வெங்காயத்தையும் பூண்டையும் நான் நச்சு வச்சுருக்கேன் ஆரம்பத்துலேயே சொன்னேன். இப்போ அந்த நச்ச பூண்டையும் நச்ச வெங்காயத்தையும் இப்போ நான் இதோட சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துடுங்க, நல்லா ஒன்று சேர்க்க வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நான் வதக்கிற மாதிரியே வதக்குங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 1 கப் சேருங்க. அதாவது நமக்கு வந்து கறி வேகணும், ஓகேங்களா. கறி எவ்வளோக்கு வேகணுமோ, 1 கிலோ கறிக்கு அப்படின்னா ஒரு கிலோ கறிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு வேக வச்சுக்க கறியை, ஓகேங்களா. குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 10 விசிலுக்கு வைங்க. அடுப்பில் வைக்கிறனால இப்போ கறி வெந்ததுக்கப்புறம் இப்போ பொரியரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதையும் மிளகுத்தூளையும் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகுத்தூள் 2 ஸ்பூனையும் பொரியரிசி மாவு 2 ஸ்பூனையும் கரைஞ்சி தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க, சரிங்களா. அதாவது 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் பொரியரிசி மாவும் மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன். அதாவது பொரியரிசி மாவுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அரிசியை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும், அதுதான். இப்போ அதோட நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துடலாம், ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைனலாக மல்லித்தூள் போட போகிறோம். மல்லித்தூளை பொறுத்த மட்டும் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. மல்லித்தூள் 3, அதாவது 1 கிலோ கறிக்கு. இப்போ எல்லாத்தையும் அதாவது தூவி விடுங்க, ஏன்னா கட்டி விட்டு போயிடும். ஸோ தூவி விட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வதக்கிடுங்க. கொதி வருது பார்த்தீங்களா, ஒன்று சேர்க்க நல்லா வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த பொரியரிசி மாவில் வேணால் கன்ஃபியூஸ் ஏற்படலாம். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அரிசியை வறுத்து நுணுக்கி வச்சுக்கிறது தாங்க. மல்லித்தூள் வந்து இது சாரி மிளகு வந்து மிளகு வந்து வறுத்து நம்ம நுணுக்கி வச்சு 2 ஸ்பூன் போடுறோம், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்க்க ஒன்று சேர்க்க வந்து வதக்கிடுங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி வந்து நீங்கள் கறி வேக வைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த தண்ணி எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு தண்ணி வச்சு கறியை வேக வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. நமக்கு அடுப்பில் வெந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். எல்லாத்துலேயும் போட்டது நமக்கு சுவையான சூப்பரான தாலிக்கறியான ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்